என்னப்பா? இந்த வீட்டு விட்டு போறத முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? இனிமேலும் உன் புருஷன் கூட என்னால ஒத்து போக முடியாதுமா? ஏன் பிடிக்கல? குட், வெரி குட். எதை பிடிக்கல, யார பிடிக்கல? உங்க தொழிலுக்கு நீங்க செய்யற துரோகத்தை, சாட்சிகளையே கொண்ட உங்க கொடுமைகளை எதுவுமே எனக்கு பிடிக்கல. எது கொடுமை? வாழ்க்கைக்கு வசதி அவசியம், சட்டத்துக்கு சாட்சி முக்கியம். கோர்ட்டை நான் சாட்சிகளை உருவாக்கின, வசதி வீட்டை தேடி வந்துச்சு. வக்கீல் தொழில்னா இலவச சட்ட உதவி முகாம்னு போர்டை போட்டுக்கிட்டு கிளையண்ட பூ வாங்கி கொடுக்க சொல்றது இல்லப்பா. பொய் சொன்னா போஜனம் கிடைக்காது பழைய பஞ்சாங்கம். இன்னைக்கு வக்கீல் தொழில்ல பொய் சொல்லலாம், கையை அடிக்க முடியாது. உனக்கு வேணும்னா நான் செய்யறது அநியாயமா இருக்கலாம், ஆனா நான் அவசியமா இருந்தா பண்ணிட்டு இருக்கேன். பார், ஒழுங்காயும் கூட ஜூனியரா சேர்ந்து வாழ்க்கையில செட்டில் ஆக பாரு. செஞ்ச தப்புக்கு பொட்டத்தனமா நியாயம் கற்பிக்கிற உங்கள மாதிரி ஆள்கிட்டே இருந்து கேச வாங்கி வாதாடி ஒரு வாழ்க்கையை நடத்துறதை விட நாக்க புடிங்கிட்டு சாகலாம். என்ன சூர்யா, மரியாதை குறையுது? இன்னும் பொறுமையா பேசிட்டு இருக்க, நீங்க சந்தோஷப்படுங்க. ஓ, உங்களுக்கு இவ்வளவு சத்தமா பேச வருமா? எப்படி உள்ள பக்கத்துல இருக்க தைரியமா? ஏற்கனவே உனக்கும் மாமனாக்கும் என்ன கண்ணா பிடிக்காது, இப்ப உன் பிள்ளைய சேர்ந்துட்டான், சந்தோஷம் தானே? எங்க உன் பிள்ளைய பேச்சு கேட்டோம்னு பயந்துட்டு இருப்பியே? எங்க என்ன மாதிரி வக்கீலை கோடி கோடியா சம்பாதிச்சோம்னு அவஸ்தப்பட்டிருப்பியே? அவர் பேரு காந்தி மகான், இது அவரோட பேர. இந்த காடு பங்களா நான் சம்பாதிச்சது, இதெல்லாம் அண்ணே வந்துச்சுனா அந்த சகம் உடையதுடா. பொழுதுக்கு ஒரு டிரஸ் போட்டு ஏசி கார்ல சுத்துறியே, எப்படி என்னோட பணம் என்னோட வாழ்ப்பு அவ்வளவு? ஏன் இன்னைக்கு படிச்சு பட்டம் வாங்கியிருக்கே, எப்படி என்னோட பணம் என்னோட செல்வாக்கு? இவ்வளவு திமிரா பேசுறியே, உனக்காக செலவு பண்ண ஒவ்வொரு காட்சி என்ன கீழே வச்சது, அப்புறமா வெளியே எந்த ஒரு அப்பனும் தன் மகனுக்கு செலவு பண்ணது சொல்லி காமிக்க மாட்டான். சொல்லிட்டேன், எத்தனையோ குடும்பங்களை கொள்ளடிச்ச பணத்துல வாங்கின இந்த வீட்டுல இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்கிறதா இல்ல. நீ உன் பணத்தை பத்தி சொன்ன, நான் என் திறமை பத்தி சொல்றேன், கேட்டுங்க. எந்த அநியாயத்துக்காக போராடி நிரபராதிகளை உள்ள தள்ளியோ அவங்கள என் வாத திறமையினால வெளியில கொண்டு வரல. I am கல்யாண சுந்தரம். I am son of கல்யாண சுந்தரம், ஞாபகம் வச்சுக்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா சார்? காயத்ரி எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கா? எல்லாமே முடிஞ்சு போச்சு, அப்புறம் இதுக்கு என் மேல தடம் எல்லாம். சூர்யா வந்துட்டா பாரு. என்ன சார் இது? சூர்யா வீட்டை விட்டு போய் 3 மாசம் ஆச்சே. அப்போ இனிமே எனக்குன்னு இந்த வீட்டில் யாருமே இல்லை. இல்லை சினு, நீ மட்டும் என்ன இங்க இருக்க? நீ போல உங்களை விட்டா சார், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டு நான் போமாட்டேன் சார். சின்ன வயசுல உங்க கிளாஸ்மேட்டுங்கிற ஒன்ன தவிர வேற எந்த தகுதியுமே இல்லாத எனக்கு இத்தனை வருஷமா சாப்பாடு போட்டிருக்கீங்க சார், அந்த நன்றியை நான் மறப்பேனா? சினு, புகழ் எவ்வளவு போதையான விஷயம் பாத்தியா? அந்த போதை கொஞ்சம் இறங்கிச்சுன்னா நம்ம எழுக்கிறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. எவ்வளவு பணம் சம்பாரிச்ச, என்ன பிரயோஜனம்? இப்ப பாத்தியா, ஒரே ஒரு தோல்வி. நான் அதை ஆயிடுச்சு, எனக்கு இது யாரு இருக்கா? நான் இருக்கேன்பா. சூர்யா, உங்ககிட்ட தோத்தது இல்ல, நான் பெருமைப்படுறேன். இல்லப்பா, உங்களை ஜெயிச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்பா. நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா, சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அதை எப்படி சம்பாதிக்கிறோங்கிறத முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த தப்பும் பண்ணல, என்ன கொஞ்சம் தீய சக்திகளுக்கு நீங்க உடனே இருந்துட்டீங்க, அவ்வளவுதான். தனிமரம் தோப்பாகாது, தனித்தனியா இருக்கிற நம்ம குடும்பம் திருப்பி ஒண்ணு சேரணும்.
உங்களை எதுக்கணுங்கிறது என் நோக்கம் இல்லை. உங்களை எங்களோட சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த போராட்டமே நான் நடத்தினேன். நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கமா? சூர்யா சூர்யா, எனக்கு நீ வேணும், என் அப்பா வேணும், காயத்ரி வேணும், சொர்ணம் வேணும், என்னை சுத்தி எல்லாரும் இருக்கணும். சூர்யா சூர்யா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ எவ்ரிபடி, எவ்ரிபடி. சூர்யா அது முடியாதுடா. என்னாச்சு? தைரியா, பஸ்ல போற நம்ம ஆளுங்களுக்கு பொம்மைக்குள்ள பாம்பச்சி. காயத்ரி, இந்த வீட்டை பாத்தியா? போற இந்த கேஸுக்கு இதுதான் சம்பளம். கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டா இந்த வீட்டை எனக்கு பரேன் காளிமுத்து சொல்லிருக்கான். யார் அந்த சாராய வியாபாரியா? ஆமா, அவன் மேல ஒரு கொலை கேஸ் பதிவாயிருக்கு. இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும்னு உன் சாமி கிட்ட வேண்டிக்கோ. அம்மா. என்னப்பா? ஏமா அப்பா இப்படி இருக்காரு? ஏய், நீ உள்ள போ. என்ன சொல்லியா சொல்ற? இல்ல, எதை பார்த்தாலும் ஒரு அவநம்பிக்கை, எரிச்சல். என்ன சூர்யா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? திடீர்னு சில விஷயங்கள் அப்பாவை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. இன்னைக்கு கோர்ட்ல ஒரு பைத்தியக்காரி பார்த்தேன். அவங்க என்ன பார்த்ததும் அலற ஆரம்பிச்சாங்க, திட்டினாங்க, சாபம் கொடுத்தாங்க. அப்புறம் தான் கவனம் வந்துச்சு அந்த அம்மாவை. ஏற்கனவே கோயம்புத்தூர் கோர்ட்ல நான் பார்த்திருக்கேன். அந்த அம்மாவோட மகனை அநியாயமா கொண்டாங்கன்னு தெரிஞ்சோம். அந்த கொலகாரனுக்காக வாதாடி விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரா அப்பா? இன்னொருட மகன் தெரிஞ்சு என்னை எப்படி எல்லாம் திட்டினாங்க தெரியுமா? ஏமா, என் மனசெல்லாம் என்ன ஆயிடுச்சுமா? ஏமா அப்பா இப்படி இருக்காரு? அது அது ஒரு கொலை கேஸ்னா ஜெயிச்சவங்களை பார்த்து தோத்தவங்க அப்படிலாம் சாப்பிடுறது சகஜம் சூர்யா. இல்ல, நீ போய் சொல்ற, நீ போய் சொல்றமா. நீ என்னமோ என்கிட்ட மறைக்கிற. எங்க அம்மா என்கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. இல்லடா, நான் நிஜத்தை தான் சொல்றேன். அப்புறம் நீ ஏமா எடுக்கிற? நான் பார்த்தது கேட்டதெல்லாம் உண்மைதானா? இது ஒண்ணுதானா இல்ல வேற என்ன இருக்கா? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல வேற என்ன நடக்குது? ஏமா, அப்பா ஒவ்வொரு தடவை கேஸ்ல ஜெயிச்சு வரும்போது நீ சொல்லிருக்கலாம் படம் வாங்கி தெரியா இல்லையா? அது புண்ணிய இந்த தேடிக்க. இல்ல, எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீ பாய்ச்சித்தும் தேடுற. அப்பதானமா? உண்மை சொல்லுங்கம்மா, உண்மை சொல்லுங்க. நான் உண்மையிலே உங்க பிள்ளையா இருந்தா இன்னைக்கு எங்க அப்பா பத்தி எல்லாம் தெரிஞ்சாங்க. அப்போ அதுவும் பொய்யா? இல்ல, அது கூட காசு வாங்கிட்டு எங்க அப்பா எல்லாத்தையும் இருபத்தஞ்சு வருஷமா என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிற விஷயம் இது. உங்க அப்பாவுக்கு வாழ்க்கப்பட்ட நாள்ல இருந்து நிம்மதினா எனக்கு என்னன்னே தெரியாதுடா. தான் சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆகணுங்கிறதுக்கு புள்ள பாச எங்க தடையாயிடுமோ நினைச்சு ஆறு வயசுலயே உன்ன ஊட்டி ஹாஸ்டல்ல சேர்த்து எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. ஒவ்வொரு தடவை உனக்கு லீவு வரும்போதுலாம் நீ எப்ப வருவே எப்ப வருவேன் வாசலையே நின்னு எனக்கு கண்ணே பூத்து போயிடுச்சுடா. நீ இங்க வீட்டுல இருக்கும் போது உன்னை பத்தின உண்மையெல்லாம் உன் புள்ளிக்கிட்ட சொன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ என்ன மிரட்டியே வச்சிருந்தாரு உங்க அப்பா. குற்றவாளிகளை கூண்டுல இருந்து இறக்கணுங்கிறதுக்காக மனசாட்சியே மனசுல இருந்து இறக்குனவர் தான்டா உங்க அப்பா. வாய்மையே வெல்லுங்கிறது போய் வார்த்தையே வெல்லுங்கிறதே வேத வாக்கு அழிஞ்ச அவருக்கு. பல பேர் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு சட்டத்தை தனக்கு சாதகமா வளைச்சுக்கிட்டு அதனால பல குடும்பங்களையே அழிச்சு நியாயத்துக்காக வாதாடாம அநியாயத்துக்காக போராடுறவரை பார்த்து என்னால எதுவுமே செய்ய முடியலப்பா. அவர் செஞ்ச பாவங்கள் எல்லாம் ஒன்ன பாதிக்காம இருக்கணும்னு தாண்டா இப்படி எல்லாம் தர்மங்களை பண்ணி என் பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கிறேன். அதுக்காக பணத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சிருதா? மனுஷனுக்கு நீதி நேர்மை தர்மம் எதுவுமே கிடையாதா? இதே கேள்வியை கேட்டதுனாலதான் உங்க அப்பாவை விட்டே பிரிஞ்சு போனாரு உங்க தாத்தா. எனக்கு தாத்தா இருக்காரா? சொல்லுமா, அவர் ஏமா போயிட்டாரு சொல்லுமா. சொல்றேன் சூர்யா, சொல்றேன். மாமா பால் சாப்பிடுங்க. எதுக்கு மாமா இந்த பொம்மை இல்ல? ஒண்ணும் இல்லம்மா, அந்த அநாத குழந்தைகளை கொடுக்கலாம்னு தான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அந்த குழந்தைக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல போறாங்களா இல்ல காந்திக்கு நன்றி சொல்ல போறாங்களா? நான் எதிர்பார்க்கறது நன்றி இல்லம்மா,
அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு அதுவே போதும். கோர்ட்ல நீங்க பாயிண்ட்களை புட்டு புட்டு வச்சு அந்த ஹால்ல ஒரே சத்தமா இருக்கு. என்னங்க பிசாத்து காசு? இந்த காசை வச்சு நான் என்னென்ன பண்ண போறேன்னு பாருங்க. யாருக்கோ போய் சேர வேண்டிய சொத்தை எனக்குன்னு வாதாடி வாங்கி கொடுத்துட்டு இப்ப பேசின பணமே போதுங்கிறீங்க. இந்தாங்க நீங்களும் குடிங்க, நானும் குடிக்கிறேன். இந்த சொத்தை வச்சு இந்த ஊரையே குடிக்க வைக்கிறேன். திறமையால எங்க சொத்துக்களை எல்லாம் இவனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். என் புருஷன் கோர்ட்டு வாசல்லையே செத்துட்டாரு, அது தெரியுமா உனக்கு? எங்களுக்கு சொந்தமான அந்த தென்னந்தோப்புல இவன் சாராய காய்ச்சி விக்க போறான், அது தெரியுமா உனக்கு? என் வயிற்றுல வளர்ற குழந்தை சத்தியமா சொல்றேன், என் பாவம் உன்னை சும்மா விடாது. என் குடும்பம் அழிஞ்சு போன மாதிரி உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும். என்னடி ரொம்ப அலட்டிக்கிற? அவர் பணம் கொடுத்தாரு, அவருக்காக வாதாடினேன். நீ பணம் கொடுத்திருந்தா உனக்காக வாதாடி இருப்பேன். அதுதான் என் தொழில் தர்மம். எனக்கு பணம் தான் முக்கியம், அத குடுக்க வக்கீல்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அநியாயத்துக்காக வாதாட உன்ன மாதிரி ஒரு கேவலமான வக்கீல் இருக்கும்போது நியாயத்துக்காக போராட ஒரு நல்ல வக்கீல் இல்லாமையா போயிடுவான்? அவனை பிடிச்சு இந்த கேஸ மீண்டும் எடுத்து எழுந்து போன எங்க சொத்துக்களை எல்லாம் நான் மீட்கல. கடவுள் கொடுமைக்காரங்களை தண்டிக்காம விட்டதா சரித்திரமே கிடையாது. இவங்கிட்ட பீஸ் வாங்கிட்டே இல்ல, இந்த இதையும் சேர்த்து வாங்கிக்க. என்னையாது கேச திருப்பி எடுக்க போற அப்படி இப்படின்றா? அவ கிடக்குறா கழுத விடுங்க. பண்ணக்கார கூலி ஆளுகளுக்கு கூலிய குறைச்சு கொடுத்தாலே குய்ய முறையோன்னு கத்துவானுங்க. அவ சொத்து அத்தனையும் நாம அபகரிச்சிருக்கோம். அவ கிடக்குறா விடுங்க, அவ கதையை நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க பணத்தை புடிங்க. ஏய் வாங்கடா. ஏய் நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. நீதி நியாயம் நேர்மை எல்லாத்துக்கும் போராடணும்னு தான் உன்ன நான் படிக்க வச்சேன். அந்த ஆசையை குழி தோண்டி புதைச்சிருக்கீங்க. வெளியில கருப்பு கவுனும் உள்ள வெள்ள சட்டையும் போடுறதா உன் வக்கீல் தொழில் நான் நினைச்சேன். அந்த புனிதமான வெள்ள சட்டைக்குள்ள ஒரு கருப்பு உள்ளமை இருக்குன்னு இப்ப உன்னை பார்த்து தொண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி கொடுமைகளை பண்ணி நீ சேர்த்த பணத்துல தானா இவ்வளவு நாள் நான் சாப்பிட்டு இருந்தேன். சே, உன்னோட வாத திறமையால ஒரு பொண்ணோட பூவையும் பொட்டையும் பறிச்சிட்டியே, அதே வாத திறமையால அந்த பூவையும் பொட்டையும் உனால மீட்டு கொடுக்க முடியுமா சொல்லுடா? என்னப்பா ரொம்ப புலம்புற? என்ன நீ படிக்க வச்சியா? கார்பரேஷன் ஸ்கூல்ல கிழிஞ்ச ட்ரௌசரோட தபால் பொட்டி தபால் பொட்டின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணதையும் பொருட்படுத்தாம 3 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சவண்ணா கூலியம் கஞ்சி ஊத்தி என்ன அறகுறையா வளர்த்தியே? இன்னைக்கு 8 வகை காய்கறிங்க பால் பழங்களோட சாப்பிடுறியே? என்னோட பணம் என்னோட புத்தி. எனக்கு உடம்பு சரியில்லாத போல நாட்டு வைத்தியர்கிட்ட கூட்டு போய் பச்சிலையும் கஷாயம் தான் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு உனக்கு லேசான தலைவலி காய்ச்சல்னா இம்போர்ட்டட் கார்ல வர்ற ஃபாரின்ல படிச்ச டாக்டர். என்னோட புத்தி என்னோட பணம். காந்தியோட தொண்டன்னு சொல்லிக்கிட்டு கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஊர் ஊரா சேவை சேவை அலையிறிய, யாரோட காரு யாரோட பெட்ரோல்? என்னோட பணம் என்னோட புத்தி. பேசவ அதிகமா என்ன பேச வைக்காத. என்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேலை இருக்கு. இதே நேரம் நான் கோர்ட்ல வாதாடி இருந்தா என் வருமானமே வேற. அந்த பொண்ணுக்காக என்கிட்ட வாதாடாத, போல போறண்டா. இனி இந்த வீட்டுல இருந்து நீ போடுற ஒருவா சொத்து திங்கிறது கூட கேவலண்டா. மாமா என்ன மாமா நீங்க? அவர்தான் ஏதோ அவசரத்துல பேசிட்டாருனா நீங்களும் சின்ன புள்ள மாதிரி ஓங்கி ஒரு அதட்டில் போட்டு அடங்கிட்டு போறாரு. அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அடக்கி திருத்துற வகையில்லம்மா உன் புருஷன். இனி பட்டுத்தான் திருந்தணும். வேதனெல்லாம் வேண்டியப்ப தண்ணியும் கொடுக்கிற ஒரே காரணத்துக்காக நன்றியோட இருக்குமா பூமி, அந்த நன்றி உன் புருஷ மனசுல இருக்கணும்னு சொல்லி வை.
வாழ்க்கையில இதுவரை தோல்வியே சந்திக்காதவனா? என்ன முத முத தோக்கடிச்சவன உயிரோட விடக்கூடாதுன்ற ஒரே முடிவோட காலேஜுக்கு போனேன், அவனை கொன்னேன். எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். சார், நீ இடது கை பழக்க முடியலவனான்னு கேட்டேன். இல்ல சார், நான் ரெண்டு கை யூஸ் பண்ணுவோம் சார். கொலையை எப்படி செஞ்ச? ஓ, இனிமே நீ இடது கையை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எந்த நெருக்கடி வந்தாலும் வலது கையை தூக்கவே கூடாது. சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல சார். ஐ அம் கல்யாண சுந்தரம். சாட்டப்பட்டிருக்கும் இந்த குற்றவாளி தனது தாய், தந்தை, கூட பிறந்த தங்கை ஆகிய மூவரையும் இரக்கமே இல்லாமல் படுகொலை செய்திருக்கிறார். தான் செய்த கொலைகளை தானே செய்ததாகவும் ஒப்புக்கொள்கிறார். குறிப்பாக தான் புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையில் இந்த கொலைகளை செய்ததாக இவர் வாதாடவில்லை. He has not pleaded on the grounds of insanity. நல்ல சுயநலோடு இருந்திருக்கிறார், கொஞ்சம் சுயநலக்காரராகவும் இருந்திருக்கிறார். அடுத்ததாக இந்த கேஸை என்னுடைய சீனியர் லாயர் சூர்யா அவர்கள் வாதாடுவார்கள். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இவர் ஒரு பட்டதாரி, பிறரின் உழைப்பில் தான் வாழ நினைக்கும் இந்த காலத்து இளைஞன். தான் கேட்ட பணத்தை தந்தை கொடுக்கவில்லையே என்ற கோபத்துடன், தன் தாய் தனக்காக தந்தையிடம் வாதாடவில்லையே என்ற எரிச்சலுடன், தான் பணம் கேட்ட போதெல்லாம் தன் தங்கையின் கல்யாணத்தை காரணம் காட்டி தர மறுத்ததால் தந்தையின் மீது வெறுப்புடன் வீட்டுக்கு வருகிறார். அவர்களை தாறுமாறாக வெட்டி கொள்கிறார். மேலும் மேலும் பணத்தை கொடுத்து இவரது வக்கரங்களை வளர்க்க மறுத்தவர்களை கொன்றிருக்கிறார். அதுவும் திட்டமிட்டு இந்த கொலைகளை செய்திருக்கிறார். இட் இஸ் நத்திங் எல்ஸ் தென் டெலிபரேட்டட் கால்குலேட்டட் ஆன் த ப்ரீ பிளான்ட் மர்டர். மிஸ்டர் வானமாமலை, உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? எனக்கு வக்கீல் ஐயா மாதிரி பேச வராதுங்க. நான் உண்மையை தான் பேசுவேன், சத்தியத்தை தான் சொல்லுவேன், அதையும் சத்தம் போட்டு சொல்லுவேன். நான் செஞ்சது கொலையா நினைக்கல சார். என்னுடைய கோபம், தோல்வி, இயலாம இவைகளுடைய தூண்டுதல்னால நான் செஞ்ச ஒரு காரியமா தான் சார் நினைக்கிறேன். I am not a murderer. It's an act of extreme provocation. எவ்வளவு நாள் தான் சார் கஷ்டப்படுறது? சார், வாழ்க்கையில வறுமையை தாங்கிக்கலாம், ஆனா வெறுமையை தாங்கிக்க முடியாது சார். இன்னைக்கு சமுதாயத்துல என்ன மாதிரி ஏராளமான இளைஞர்கள் தினசரி சந்திக்கிறது வெறும் வெறுமையை தான் சார். And you are wasting empty lives. அதுக்காக கொலை செய்யறதா? Your Honor, இப்படிப்பட்ட குற்றங்கள் தண்டிக்கப்படாவிட்டால் நாடு நாடாக இல்லாமல் சுடுகாடாகவே மாறிவிடும். அதனால் மன்னிக்க முடியாத இந்த குற்றவாளிக்கு எந்த இரக்கமும் காட்டாமல் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வனமாமலை திட்டமிட்டு கொலை செய்துள்ளார் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபணமாயிருக்கிறது. ஆகவே இபிக்கு 302 செக்ஷன் படி வானமாமலைக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதிக்கிறேன். ஐயா, நீங்க இந்த பாவிகளோட கூட்டு சேர்ந்துட்டீங்களே, நீங்க கோர்ட்டுக்கு வராம பேசாம கசாப்பு கடை போயிருந்திருக்கலாம் ஐயா. என்ன வாழத்தா விடல, இப்படி அநியாயமா சாகடிக்கிறீங்களே ஐயா. இது அடுக்குமா கடவுளே? கண்டிப்பா சொல்லுங்க. போதுண்டா, என்ன சும்மா கடவுளை கூப்பிடுற? அதான் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எங்க ஓவர் ஆக்டிங்? ஏய், நீங்க கேஸ வாதாடி பேர் வாங்குறீங்க, நான் நடிச்சவங்க பேர் வாங்க வேண்டாம் ஐயா. ஏய், அதான் முடிஞ்சதுல, அப்புறம் என்ன பேசுறீங்க? இவ்வளவு பெருசா தூக்கிறீங்க. படிப்பை முடிச்சிட்டு வர ஒவ்வொரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தரப்படுகிற இந்த மாக் கோர்ட் பயிற்சியில இது ஒரு பயிற்சிங்கிறத கூட பார்க்காம ஒரு நிஜமான ஆர்குமெண்ட் நடத்தி சூர்யா நம்ம எல்லாம் வேப்பில் அழைத்திட்டார். லாயர் உலகத்தின் முன்னோடியா திகழ்கிற திரு கல்யாண சுந்தரத்தின் வாரிசு தான் தான்ங்கிறத அவர் நிரூபிச்சு காட்டிட்டார். அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். என்ன ஐயர், பையன் வருவான் கிழி கிழின்னு கிழிப்பான் சொன்னீர்கள், எதிர்த்து காலியா இருக்கு. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்பா. அது காட்டுல கோர்ட்ல நடக்குமா? இது வரைக்கும் கோர்ட் சரித்திரத்துல எதிர்கட்சி வக்கீலே இல்லாம கேஸ் நடத்தின பெருமை உங்களுக்கு தான். சோலோவா பின்னிடுங்க. மிஸ்டர் கல்யாண சுந்தரம், யூ கேன் ப்ரொசீட். எஸ் யுவர் ஆனர். உங்க பெயர்? சாமி, பி சாமி. தொழில்? மெர்க்குரி காலேஜில் பிரின்சிபாலா இருக்கேன். குற்றம் சாட்டப்பட்டு இதோ நிற்கிறாரே, இவரே உங்களுக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். எப்படி? ஒரு பிரபலமான பிரமுகரின் மரணம் தான்? இல்லை,
எங்கள் கல்லூரியின் சிறந்த மாணவன் என்றும். கல்லூரியில் இவர் மீது ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. வன்முறையில் எப்போதாவது? இல்லை. மாணவர்களுக்கிடையே ஏதாவது தகராறு ஏற்பட்டால் அதை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய பையன். மொத்தத்தில் இவரை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? இவர் எங்கள் கல்லூரியில் மாணவராக இருப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். தேங்க்யூ மிஸ்டர் சுவாமி. யுவர் ஆனர், தனது மாணவனை பற்றி பொறுப்புள்ள ஒரு கல்லூரி முதல்வரே இவ்வளவு கூறும் பொழுது இதைவிட கரண்ட் சர்டிபிகேட் வேற என்ன வேண்டும்? பொதுக்கூட்டத்தில் இவர்தான் கொலை செய்தார் என்பதற்கு என்ன சாட்சி? யாரோ இருவரின் புகாரின் பேரில் இவர்தான் கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டுவது பொருந்தாது என்பது என் தாழ்மையான கருத்து. சோ, குற்றம் சாட்டப்பட்டுள்ள திரு முருகன் அவர்தான் கொலை செய்தார் என்பதற்கு போதிய சாட்சியங்கள் இல்லாததால் can proceed, Mr. Surya. Thank you, Your Honor. நான் வரமாட்டேன் நினைச்சீங்க இல்ல? என் சீனியர் பதிலா நான் தான் வாதாட போறேன். ஆனா நீங்க தான் எனக்கு குருப்பா. முத முதல்ல உங்களுக்கு எதிராக வாதாட போறேன். உங்களுக்கு பிடிக்கலனா கூட என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சோ, நீங்க தான் என்னது? ஆ, பி சுவாமியா? ஆமா. உங்க பேர்ல இருக்கிற பி எதை குறிக்குது? பி ஃபார் பொன்னையன். பொன்னையனா? இல்ல பொய்யனா? I object to the honor. மிஸ்டர் கல்யாண சுந்தரம், I am coming to the point. மிஸ்டர் கல்யாண சுந்தரம், objection overruled. May I proceed? Yes. Thank you. மெர்க்குரி காலேஜில் எத்தனை வருஷமா பிரின்சிபலா இருக்கீங்க? 6 மாசமா? இதுக்கு முன்னால குற்றம் சாட்டப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இந்த போட்டோல இருக்கிற பையனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரஞ்சி டோர்னமெண்ட்ல டபுள் செஞ்சுரி அடிச்சவர் உங்க கல்லூரி மாணவர் தான். அது கூட தெரியாதா? தெரியாது. சரி, அதை விடுங்க. இந்த போட்டோல இருக்கிற பையனையாவது உங்களுக்கு தெரியுமா? எங்க காலேஜ் ஸ்டூடண்ட். யுவர் ஆனர், இந்த போட்டோவில் இருக்கிறவர் இந்த கோர்ட் வாசலில் இருக்கிற ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி. இதிலிருந்தே தெரிகிறது இவர் பொய் சொல்கிறார் என்பது. இதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக திரு எஸ் ஐ மோகன் அவர்களை நான் விசாரிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் மோகன், கொலையை நேரில் பார்த்த சுவர்ணமுகி அவர்களும் சத்தியமூர்த்தி அவர்களும் எஃப்ஐஆர் எழுதி கொடுத்தார்களா இல்லையா? ஆமாம். அதை நீங்கள் என்ன செய்தீர்கள்? வழக்கமாக போலீசில் என்ன நடவடிக்கை எடுப்பார்களோ அதை தான் செய்தோம். சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரையாவது கைது செய்தீர்களா? வேறு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? சொல்லுங்க சார். நான் சொல்றேன், சாதாரண ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிய ஒரே காரணத்துக்காக அதன் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. Objection, Your Honor. I am coming to the point, Mr. Kalyan Sundaram. நடவடிக்கை எடுக்காததற்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் காளிமுத்து. அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து யார் புகார் கொடுத்தார்களோ அவர்கள் மேலேயே நடவடிக்கை எடுக்கும்படி தூண்டிவிட்டிருக்கிறார். காளிமுத்துவின் தூண்டுதலினால் பிருந்தாவனம் ஆசிரமத்துக்குள் போலீசாரால் ஆயுதங்கள் ஒழித்து வைக்கப்பட்டு பின்பு அதே போலீசாரால் அவை கண்டுபிடிக்கப்பட்டதாக நாடகமாடி ஆயுதங்கள் பதுக்கி வைத்தல், ஆயுதங்கள் கடத்தல் போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி மிஸ்டர் சத்தியமூர்த்தி அவர்களையும் சொர்ணா அவர்களையும் கைது செய்து இந்த கொலை வழக்கையை திசை திருப்பி விட்டிருக்கார்கள் போலீசார். இதற்கு மிஸ்டர் காளிமுத்துவின் பணமும் செல்வாக்கும் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் உடனடியாக இருந்திருக்கிறார் எஸ் ஐ மிஸ்டர் மோகன். I object to your honor. வழக்கிற்கு தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் எதிர்த்தரப்பு வக்கீல். குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த கொலையை செய்தாரா இல்லையா என்பதுதான் இப்போதே கேள்வி. Once again I am arguing to the point, Mr. KS. Now if you don't mind, will you please sit down and watch my arguments? Thank you. இதற்கு சம்பந்தமில்லாத வேறொரு வழக்கை போல் திரு சத்தியமூர்த்தியின் வழக்கு மிகவும் புத்திசாலித்தனமாகவும் சாதுரியமாகவும் சப் இன்ஸ்பெக்டர் அவர்களால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. வித் யுவர் பெர்மிஷன், யுவர் ஆனர், நான் இந்த குற்றவாளியை விசாரிக்க விரும்புகிறேன். யூ கேன் ப்ரொசீட், மிஸ்டர் சூர்யா. தேங்க் யூ. இந்த கத்தியை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா இல்லையா? இந்த மாதிரி கத்தியை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டது இல்லை. குட். எனிவே, பிரின்சிபல் கோர்ட் ரூம்ல உங்களை பத்தி நல்ல கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து போயிருக்காரு. அதுக்கு அவர் அதிகமா பீஸ் வாங்கிருப்பாருன்றது வேற விஷயம். எனிவே, லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். இவர் எத்தனை வருஷமா பிரின்சிபலா இருக்காரு? 6 மாசமா. இவருக்கு முன்னாடி வேற யார் பிரின்சிபலா இருந்தாரு? மிஸ்டர் அலெக்சாண்டர். அவர் உங்க மேல போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு? இல்ல. மறந்துட்டீங்களா இல்ல மறுக்கிறீங்களா? மறுக்கிறேன். வெரி அன்பார்ச்சுனேட். கிளாஸ் ரூம்ல நீங்க கலாட்டா பண்ணதுக்காக 14/92 அன்னைக்கு அவர் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி இதோ. யுவர் ஆனர், 11/92 அன்னைக்கு நீங்க குடி போதையில உதயம் தியேட்டர்ல கலாட்டா பண்ணி உங்களை போலீஸ் வச்சு அப்புறப்படுத்தினது உண்மைதானே?
இல்ல அந்த தியேட்டர் மேனேஜர் கொடுத்த கம்ப்ளைன்ட் அது போய் May 23 அன்னைக்கு ஒன் வே டிராபிக்ல நீங்க காரை ஓட்டும்போது எதிரில வந்த சைக்கிளிஸ்ட் மேல மோதி அவரை கண்டுக்காம போனது உண்மைதானே இல்ல அதே வருடம் May 1 தேதி ஊர்வலத்துல பாட்டி வீசி கைதான 10 பேரை நீங்க ஒருத்தட்டானே எஸ் திருவான்மியூரில் ஒரு லாட்ஜில் நாலு பேருடன் நீங்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது கைது செய்ய வந்த போலீஸ் அதிகாரியை தாக்கி விட்டு தப்பி ஓடியது உண்டா இல்லையா இல்ல இல்ல நீங்கள் போய் சொல்லுகிறீர்கள் கொலை செய்யப்பட்டதை பார்த்துட்டு ஒரே காரணத்துக்காக சாட்சியை பப்ளிக் மீட்டிங்ல வச்சு கொலை செஞ்சிருக்கீங்க அது ஒரே கட்டியால யூ ஆர் எ லயர் ரோக் ஸ்கவுண்டல் டாய் அந்த கொலை நான் தான் பண்ணேன் இப்போ உன்னை கொலை பண்ணா டாய் ரக்கிய அஸ்கிம் எல்லாமே உங்க டெக்னிக் தான்ப்பா புள்ள ஜெயிச்சிட்டான் சந்தோஷத்துல இருக்கியா புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டல்ல உன் குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணல The great criminal lawyer, Mr. Kalyana Sundaram. என்னந்த பக்கம் கஷ்டம் வந்த உடனே கடவுள் நம்பிக்கை வந்துச்சா அப்செக்ஷன் கடவுள் நம்பிக்கை கஷ்டத்தினால வரல காதல்னால வந்துச்சு இந்த பண்ணா அண்ணமா உங்களுக்கு இவ்வளவு ஏற்கனவே தெரியல எங்க ரெண்டு பேரையும் சேர விடாம தடுத்தீங்க இப்ப என்னாச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் அம்மா பை தி வே ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்கு என்ன அம்மா எப்ப உன்னோட ஒட்டில வரவில்ல நான் போச்சு அப்புறம் எனக்கு எதுக்கு பதில இல்லம்மா உங்களுக்கு தெரியணும்னு தான் அதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே என்னங்க நீங்க போய் வண்டியில உட்காருங்க நான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் எதுக்கு கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு என்னங்க இது நேத்து ஆசிரமத்துக்கு வந்தாங்க ஏன் புள்ள அப்படி இப்படி பேசுறாங்க இன்னைக்கு எப்படி இல்ல அது ஒண்ணு இல்லம்மா அவர் இருக்கார்ல மை ஃாதர் சாமி வழக்கம் போல என் பையன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க சூர்யா உன நட்சத்திரம் என் வீட்டுக்காரருக்கு தெரிய வேண்டாம் இன்னைக்கு பையனுக்கு பிறந்த நாள் பிரசாத் அவங்க கையில கொடுத்துருங்க சரிம்மா சூர்யா நாமத்யா மூலா நட்சத்திர ஜாதசியா யஜமான தேஜமானத்யே சுதாத்தே தீர்க்கமாயுகோ என்ன காயத்ரி வெறும் தட்டோட வர பிரசாதம் வாங்கல நீங்க வேற யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சு நம்ம பாத்துட்டமா அவளதா எனக்கு மூட அவுட் ஆயிடுச்சு பிரசாதம் வாங்கலனா வாங்கலையான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல எல்லாம் நட்சத்திரமே எடுத்துக்கிட்டுமே நீங்க வாங்க நம்ம போலாம் அம்மா உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண சொன்னா அர்ச்சனை பண்ணிட்டேன் இந்த அங்க பிரசாதம் தீர்காயுஷ்மான் பவ மிஸ்டர் உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும்தானா எனக்கு இல்லையா எதுக்கு திரும்பங்க வந்த ஆசிரமம் நாசப்படவும் நல்லவங்க இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்ய காரணமாயிருந்த காளிமுத்துவையும் அவர் மகனையும் உங்க டிபார்ட்மெண்ட் தண்டிக்காதுன்னு தெரிஞ்சும் நானே தண்டனை கொடுத்துட்டு வந்திருக்கேன் காளிமுத்து என் கையில கிடைக்காததுனால அவர் மகனை நான் அடிச்சு நொறுக்கி போட்டு வந்திருக்கேன் முடிஞ்சா எஃப்ஐஆர் எழுதிங்க என்ன உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது நான் தான் அவங்களை அடிச்சேன்னு உன்னால் நிரூபிக்க முடியாது ஏன் கேட்கறியா சாட்சி ப்ரூஃப்
ஐவிட்னஸ். எங்க? இருக்கா? டேய், இங்க வா. என்னடா செஞ்சுட்டு வந்திருக்க? தாத்தா, உங்க கோபம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்ந்த காலம் எல்லாம் வேற. அப்ப நியாயங்கள் அதிகமாகவும் அநியாயங்கள் கொஞ்சமாகவும் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. மைட் இஸ் ரைட். அவன் செஞ்ச பயங்கரமான கொலையை கவர்மெண்ட் கண்காணிக்க போலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் கோர்ட்ல அப்படி இல்ல. அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை தான் கொடுத்திருக்கேன். ஸ்டாப் இட். நீ அப்பன்ல இருந்து மாறுபட்டவன் நினைச்சேன். இல்ல, அவன் லாயர், நீ லோஃபர். அவன் லா படிச்சுட்டு ரவுடித்தனம் பண்றான். நீ ரவுடி ஆயிட்டு லா படிச்சிருக்க. உங்க ரெண்டு பேராலையும் மத்தவங்களுக்கு துன்பம் தான். உன் மேல என்னெல்லாம் நம்பிக்கை வச்சிருந்தேன் ஏமாத்திட்டியடா பாவி. நீ அந்த பையன் அடிக்கல, என்ன அடிச்சு போட்டிருக்க? என் கனவுகளை அடிச்சு நொறுக்கி இருக்க. நீ நியாயவாதியா இருந்தா உன் கோபத்தை அப்ப மேல காட்டியிருக்கணும். சட்டத்தை கொண்டு அவனை அடிச்சிருக்கணும், நீதிமன்றத்துல சந்திச்சிருக்கணும், அவனை தோக்கடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பையனை நான் அடிச்சிட்டேன்னு பெருமையா சொல்றியா? டேய், எந்த சவாலை போட்டுட்டு நீ வீட்டை விட்டு வெளியே வந்தியோ அத நியாயப்படி நிறைவேற்ற வரைக்கும் நான் இந்த ஜெயில விட்டு வெளியே வரமாட்டேன். போடா. சொன்னா தாத்தா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அது நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போயிட்டு வாங்க. கொஞ்சம் வெளியே வரீங்களா? எதுக்கு? எதுக்கா? இந்த ஆசிரமத்துல பாட்டெல்லாம் பாடக்கூடாது. ஆசிரமத்துல ஆடும் போது பாடக்கூடாதா? என்னையே எதிர்த்து பேசுறியா? இப்ப வெளியே வர போறீங்களா இல்லையா? இப்பவா? ஆமா. நானு குளிச்சுட்டு இருக்கேனே. ஐயோ, நல்ல அரப்பகிரக்கியா வந்து மாட்டிருக்கு. கிழவா இரு, உனக்கு இருக்கு. தாத்தா, தாத்தா. என்னம்மா? நம்ம ஆசிரமத்துக்குள்ள ஒருத்தன் வந்திருக்கானே, பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்ணிக்க. யாரவன்? அவனுக்கு என்ன? அவனுக்கு என்னவா? நான் குழந்தைங்களுக்கு அழகா டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அழகான மேனியை தழுவாமல் வந்தேன். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இந்த ஆசிரமத்துக்குள்ள தங்க வச்சா நாளைக்கு போற வர்றவன நம்மள தப்பா பேச மாட்டான். எவ்வளவு புனிதமான பேர் இந்த ஆசிரமத்துக்கு. உங்களுக்கு வயசாகுதே தவிர கொஞ்சம் கூட விவரமே பத்தாது. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு எங்க போயிட்டாரு தாத்தா? இந்த செடிக்கு இந்த தண்ணி வேற. தம்பி, உன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே. இல்ல தாத்தா. ஏன்னா நீ எடுத்திருக்கிற முடிவு கோபத்தோட விளைவா இருக்க கூடாது, கொள்கையோட முடிவா இருக்கணும். சரி தாத்தா. மத்தவங்களுக்கு உதவுறதுல தான் மனித வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படாத பொருளுக்கு மதிப்பே கிடையாது. இதுதான் என் கொள்கை. ஐயோ, கண்டிப்பா நான் அதை கடைபிடிக்கிறேன் தாத்தா. ஓகே. தாத்தாவா? படிச்ச சட்டப்படிப்பு கூட எழுதி இவர் தாத்தாவா? ஒரு வரதட்சணை. ஏழை பொண்ணு.